மன்னா வணக்கம். வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். மன்னா, நான் அமரவில்லை என்றால் என்ன செய்வீர்கள்? நிற்கட்டும் என்று விட்டு விடுவேன். என்னவனா பொசுக்கென்று இப்படி சொல்லிவிட்டீர்கள்? அப்படியானால் எல்லாம் வெளிவேசம் தானா? என்னை அமர சொல்லி கட்டாயமெல்லாம் படுத்த மாட்டீர்களா? அமைச்சரே, ஒரு பேச்சுக்கு சொல்லக்கூடாதா? சரி, அமருங்கள். ஓ, அப்படியானால் என்னை ஒரு பேச்சுக்கு தான் அமர சொல்கிறீர்கள், அப்படித்தானே? இந்த அமைச்சர் இன்று ஒரு முடிவோடு தான் வந்திருக்கிறார். அமைச்சரே, இந்த பேச்சுக்கே நான் வரவில்லை, வேறு ஏதாவது செய்தி இருந்தால் சொல்லுங்கள். சரி மன்னா, இன்று நவம்பர் 14 குழந்தைகள் தினம். ஆமாம் அமைச்சரே, சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறந்த நவம்பர் 14 தேதியைத்தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் குழந்தைகள் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய நாட்டில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நம்முடைய தர்பார் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம் அண்ணா. சிறப்பு அமைச்சரே, ஆனால் வெறும் வாழ்த்துக்களோடு நின்று விடாமல் இந்த குழந்தைகள் தின நாளில் குழந்தைகளுக்கு என்ன சொல்லலாம்? அவர்களின் நேரத்தை முதலீடு செய்ய சொல்லலாம் அண்ணா. என்ன அமைச்சரே, ஏதோ பங்கு சந்தையில் முதலீடு செய்ய சொல்லலாம் என்பதை போல சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் என்பது பொன்னை விட விலை மதிப்பு உடையது. குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும், ஏன் நம்மை போன்ற வளர்ந்த குழந்தைகளுக்கும் கூட நேரத்தை முதலீடு செய்வது தொடர்பான விழிப்புணர்வு தேவை. அப்படியா, என்ன அமைச்சரே சொல்லுகிறீர்கள்? மன்னா, கடந்து போன நொடிகளை மீண்டும் பெற முடியாது, கடந்த காலத்திற்கு நம்மால் திரும்ப முடியாது. அதனால் கையில் இருக்கும் நேரத்தை பொன்போல கருதி ஆக்கப்பூர்வமாக செலவழிக்க வேண்டும். நேரத்தை நாம் எதற்காக செலவு செய்கிறோம் என்பதில் கவனம் தேவை. ஓஹோ, இப்போது நாம் தர்பாரில் பேசிக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய மக்கள் குழந்தைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது அவர்களுக்கு நேர செலவா அல்லது நேரத்தின் முதலீடா? என்ன அமைச்சரே இப்படி கேட்டுவிட்டீர்கள்? நம் தர்பார் மட்டுமல்ல, வானொலியின் ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே நேரத்தை பயனுள்ளதாக மாற்றக்கூடியது தானே? அதைத்தான் நேர முதலீடு என்று சொல்கிறார்கள் மன்னா. நேரத்தை நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக செலவிடும் போது அது பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கைக்கு உதவும் என்று சொல்கிறார்கள். சிகரத்தை தொடுவது என்பது யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை நாமும் தொடுவது அல்ல, நம்முடைய உயரத்தை அடைவதுதான். நம்முடைய திறன் என்ன, ஆற்றல் என்ன என்பதை அறிந்து, நாம் யார் என்பதை உணர்ந்து, ஒவ்வொரு நேரமும் சிந்தித்து நம்முடைய உயரத்தை தொடுவதுதான் சிகரத்தை தொடுதல். சிறப்பு சிறப்பு, சிறப்பாக சொன்னீர் அமைச்சரே. மன்னா, இப்போதெல்லாம் நாம் கிரிக்கெட் பார்க்கிறோமே, கிரிக்கெட் பார்ப்பது என்பது ஒரு பொழுதுபோக்கு தானே? ஆமாம் அமைச்சரே, அதில் என்ன சந்தேகம்? ஆனால் பொழுதுபோக்கிற்காக நேரத்தை செலவிடக் கூடாது என்கிறார்கள். விராட் கோலி கிரிக்கெட் ஆடுகிறார் என்றால் வெறுமனே அவருடைய ஆட்டத்தை மட்டும் பார்ப்பது பொழுதுபோக்கிற்காக நாம் நேரத்தை செலவிடுவது என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் அவருடைய ஆட்டத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்ற மனப்பான்மையோடு அதை பார்ப்பது நேர முதலீடு. அதே சமயத்தில் கற்றுக்கொள்வதற்காகவே முழுமையாக நேரத்தை செலவிட்டு விடாமல் ஒரு கட்டத்தில் களத்தில் இறங்கி ஜெயித்து காட்டுவதற்கான முயற்சியிலும் ஈடுபட வேண்டும். கிரிக்கெட்டை சொன்னது ஒரு உதாரணத்திற்காகத்தான் மன்னா, இது எல்லா துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பொருந்தும். மொத்தத்தில் நேரத்தை எப்படி எதற்காக செலவு செய்ய வேண்டுமோ அதற்காக செலவு செய்ய வேண்டும், நேரத்தை நம்முடைய பொறுப்பறிந்து முதலீடு செய்ய வேண்டும், அவ்வளவுதான் மன்னா. ஆஹா, அருமை அருமை அமைச்சரே. இன்றைய சூழ்நிலையில் பெரும்பான்மையான குழந்தைகள் ஆண்ட்ராய்டு போனிலும் அதில் கேம் விளையாடுவதிலும் தான் நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறிப்பறிந்து இன்றைய குழந்தைகள் தினத்தில் நேரத்தை செலவிடுவது பற்றி பேசியிருக்கிறீர்கள். சிறப்பு அமைச்சரே. சரி மன்னா, நம்முடைய குட்டி இளவரசர்களுக்கு இன்று என்ன வாங்கி கொடுத்தீர்கள்? அதுவா அமைச்சரே, ஒரே ஒரு பொம்மை வாங்கினேன். மன்னா, இரண்டு இளவரசர்கள் இருக்கிறார்களே, ஒரு பொம்மை எப்படி போதுமானது? அமைச்சரே கேளுங்கள், பெரியவனிடம் காலையிலிருந்து மதியம் வரை இந்த பொம்மையை நீ வைத்து விளையாடு, மதியத்திலிருந்து மாலை வரை தம்பி வைத்து விளையாடட்டும் என்று சொல்லி கொடுத்து விட்டேன். அப்படியானால் மாலை நேரத்தில் மன்னா? நான் வைத்து விளையாடுவேன் அமைச்சரே. என்ன, இவர் குழந்தை தனத்தை கடந்து வருவதற்குள் குட்டி இளவரசரே நாடாளும் வயதை அடைந்து விடுவார் போல் இருக்கிறதே.